ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூ நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ மேலப்பாளையத்துல வந்து ஏகப்பட்ட ஃபேமஸ், அந்த ஃபேமஸோட இன்னொரு சூப்பரான ஃபேமஸ் இருக்கு, ஜூஸ். என்னடா இது, உலகத்துல இல்லாத ஜூஸா? ஜூஸ் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், உண்மையிலேங்க உலகத்துல இல்லாத ஜூஸ் தான் நம்ம கடையில கிடைக்கி. ஏஜே கூல் பார் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. சார்ஜா ஜூஸ் இதை நீங்கள் வந்து ஒரு சில கடைகளில் குடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை ஜூஸ், என்னடா பேரை கேட்டவுடனே அதனடா மாப்பிள்ளை ஜூஸ், ஜூஸுக்கு இப்படி ஒரு பேரா அப்படிங்களா? உண்மையிலே மாப்பிள்ளை ஜூஸ் தான். கல்யாணம் ஆகக்கூடிய புது மாப்பிள்ளைகள்லாம் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கடையில் வந்து ஜூஸை குடிச்சிட்டு போங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஜூஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ வந்து மாப்பிள்ளை ஜூஸும் நீங்கள் குடிக்க மறந்துடாதீங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ நம்ம லேட் பண்ணாமல் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், வாங்க. சார்ஜா அப்புறம் மில்க் ஷேக்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வருவேன், வந்து பிரெட் சிக்கனு மீன் பத்தாயி அதெல்லாம் சாப்பிடுவேன், இதெல்லாம் நல்லாயிருக்கும். நத்தத்துலேருந்து வரேன், ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்கேன், அடிக்கடி வர்றது உண்டு. நல்லாயிருக்குங்க, ஜூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் அப்போ சார்ஜாவும் சவர்மாவும் சாப்பிட முடியும். ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் எங்கள் அண்ணன் நாலு பேர் சேர்ந்து அந்த கடையை நடந்துருக்கோம். இதில் எங்கள் அண்ணன் பெரியவர் தான் இந்த கடையை ஆரம்பித்தது. எந்த வருஷம் சார் ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிச்சது 2008. ஸோ 2 இயர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடை தான், அந்த சின்ன கடை தண்ணி ஆரம்பிச்சது தான் சொல்லிச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஜிகர் தண்டனை ஆரம்பிச்சது, அப்புறம் ப்ளஸ் ஒவ்வொன்று ஐட்டமாக கண்டுபிடிச்சதுல அதில் சார்ஜா சார்ஜாங்கிறது ஒரு சொன்னிச்சு. அதை நாங்கள் எந்த கைவண்ணத்துக்கு ஏற்றாலும் மாற்றி தான் ஃபேமஸாக இருக்கும். இது சும்மா இல்லை, ஒரு 12 வருஷமாக நடந்த இதுதான். கிட்டத்தட்ட நிறைய கஷ்டப்பட்டு வந்து நடத்தின தாங்க இப்போ இவ்வளோ பெரிய கடை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுட் ஐட்டம் கொண்டு வந்து நீ பார்த்த இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஐட்டம். நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்தியாவில், நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சார்ஜாங்கிறது அப்படியே மாதிரி தான், மற்ற இது மில்சேக் மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுக்கு ஏற்றப்ப நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதனாலேயே இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். மீ பதையா, அது என்ன மாதிரியான ஃபுட்டுச்சு? அது மீ பதையாங்கிறது மலேசியன் ஃபுட் ஐட்டம் ஆக்சுவலாக. அதே இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் ரெசிபி ஆட் பண்ணி அதுக்கேற்றப்பறம் நாங்கள் இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணிட்டு கொடுப்போம். வேறு என்னென்ன மாதிரியான ஜூஸ்லாம் உங்கள் கடையில் ரொம்ப ஃபேமஸ்? சார்ஜா போக மில்க் ஷேக்கு, ஜிகர் தண்டா, மாப்பிள்ளை ஜூஸ். மாப்பிள்ளை ஜூஸ் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்ன ஜி மாப்பிள்ளை ஜூஸ்? எல்லாம் இந்த கேள்வி கேட்குறதுக்காக தான் அந்த பேர் வச்சது. அதாவது புது மாப்பிள்ளை எல்லோரும் குடிக்கிறதுக்கு மஸ்து பால் தான் ஆக்சுவலாக. அதை தான் நாங்கள் மாப்பிள்ளை ஜூஸ். சார், இந்த மாப்பிள்ளை ஜூஸ் வந்து என்ன ப்ரைஸ் ஜி கொடுக்குறீங்க? 80 இருக்குது, 130 இருக்குது. சார், கடையில் வந்து சார்ஜா ஜூஸ் வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. நிறைய நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுபோல் நிறைய வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வர போட்டிருக்காங்க, சூப்பராக. ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் நம்ம அந்த இன்டர்வியூ பார்க்க போகிறோம். கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அப்போ தான் இதெல்லாம் வந்து நல்ல உள்ள கீழே வரைக்கும் இறங்கும். மேலே நல்லா அழகாக ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கூட வந்து நிறைய எல்லாமே போட்டிருக்காங்க, கருப்பு கருப்பாக போட்டிருக்காங்க. புது மாப்பிள்ளைகள்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும், ட்ரை பண்ணணும், நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
யாப்பட்ட நினைச்சிருக்கு. வேற லெவல் தான் உண்மையிலே, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பழனி பஞ்சாமிரதத்துலலாம் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க யார், அந்த மாதிரி இந்த ஜூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே ஃப்ரூட்ஸும் நரசிம்மதாக இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாப்பிள்ளை ஜூஸோட ப்ரைஸ் வந்து வெறும் 80 ருபீஸ் தாங்க, சூப்பராக இருக்குது. பட் வந்து பாதாம் பிஸ்தா விற்கிற ரேட்டுக்கு வந்து 80 ருபீஸ்க்கு இப்படி ஒரு ஜூஸ் கிடைக்குமாங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்ம கடையில் வந்து இன்னொன்று புதுசாக ரொம்ப ஃபேமஸு, மீ பதாயா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. பரவாயில்ல, நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம், எப்படி பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து சுற்றி வந்து நிறைய எக்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. மீ பதாயா பார்த்தோன்னே சாப்பிட்ற போல இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ வந்து நம்ம லேட் பண்ணாமல் இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஐயோ, யார் வரவில்லை. இதை நான் என்னென்னு சொல்கிறேன், பிரியாணி டேஸ்ட்னு சொல்லணும்னா, இல்லை ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்னு சொல்லணும்னா, இல்லை கொத்து பரோட்டா டேஸ்ட்னு சொல்லணும்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, வேறு லெவல் பாருங்கள். சிக்கன்லாம் வேறு போட்டிருக்காங்க இதில், சிக்கன் பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா வந்து சீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சுற்றி வந்து சீஸ்லாம் ஊற்றிருக்காங்க, நல்லா இருக்குது. அது முட்டை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்க அப்படியே அந்த ஆம்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. எக்கு சிக்கன் எல்லாமே சேர்த்துருக்காங்க. இந்த மசாலா, இந்த மசாலா தான் வந்து மீ பதாயாவும், மசாலாவோட நேம் தான் மீ பதாயா அப்படின்றாங்க. முன்னே வந்து மீ பதாயா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு எந்த ஹோட்டல்லையும் நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது, பெரிய பெரிய ஹோட்டல் இன்க்ளூடிங். மீ பதாயா வந்து மேலப்பாளையத்தில் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் வந்து ஜூஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நினச்சேன், உண்மையிலே வந்து மீ பதாயாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் மசாலா, என்ன மசாலான்னு தெரியல. ஒருவேளை வந்து இது வீட்டில் தான் எதுவும் தயாரிக்கிறாங்களோ தெரியல, பட் இந்த மசாலாவில் தான் ரகசியமாக இதில் இறங்கியிருக்கு. பட் என்ன மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டோம், அது வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த மசாலா வந்து உண்மையிலே வேறு லெவல், இந்த மசாலா தான் வந்து மீ பதாயா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரே ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலுங்க, அல்டிமேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் மேலே பழைய ஏஜ் குளிப்பாருக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம். எவ்வளோதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானாக வரும், நிச்சயமாக வரும். அதனால அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா